ஹலோ கைஸ், இந்த வீடியோல நம்ம டென்சர்ஃப்ளோவ் யூஸ் பண்ணி ஒரு லீனியர் ரெக்ரெஷன் மாடலை பிரிடிக்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இப்போ பார்க்க போறோம். இந்த எக்ஸாம்பிள்ல எல்லா லைப்ரரியும் ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ டென்சர்ஃப்ளோ, நம்பை அண்ட் மேட் பிளாட்லிப், இது மூணு தான் நம்ம மெயினாக யூஸ் பண்றது. அதை நம்ம இப்போ இம்போர்ட் பண்ணிட்டோம். இந்த லீனியர் ரெக்ரெஷன் எக்ஸாம்பிள்ல நம்ம எக்ஸா வந்து எதை எடுக்கணும்னா பெட்ரோல லிட்டர் வேல்யூல எடுக்கணும். ஒரு 50 லிட்டர் வரைக்கும் ஒரு லீனியர் ரெக்ரெஷனை எடுத்துக்கணும். இதுக்கு ஒய் ஆக்சிஸ் வந்து நமக்கு மைலேஜ் எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஆவரேஜா ஒரு லிட்டருக்கு வந்து 10 கிலோமீட்டர் பிளஸ் சம் ரேண்டம் வேல்யூஸ். நான் நாய்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கேன், ஏன்னா அக்யூரேட்டா வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக சம் ரேண்டம் நாய்ஸ் நான் ஆட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதோட ரிலேஷன்ஷிப் வச்சுதான் நம்ம இப்போ செக் பண்ண போறோம். இதுக்கு ஒரு ஸ்கேட்டர் பிளாட்ல ஃபர்ஸ்ட் இது அவுட்புட் எப்படி வருதுன்றத பாக்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இது ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப்ல நமக்கு கொண்டு வந்திருக்கு. ஒய் ஆக்சிஸ் ஃபுல்லாமே மைலேஜ்னு வச்சிருக்கேன், எக்ஸ் ஆக்சிஸ் ஃபுல்லாமே வந்து பெட்ரோல்னு வச்சிருக்கேன். இதோட டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நமக்கு லீனியர் ரெகுலேஷன் மாதிரி கொண்டு வந்திருக்கு. இதுலயும் சம் நாய்ஸஸ் இருக்கு, சம் அவுட்லேயர்ஸ் இருக்கு. நான் வந்து நமக்கு டேட்டா வந்து எக்ஸாக்டா வரக்கூடாது, வர வேணாம்னால ஒரு ஆவரேஜா நம்ம போட்டிருக்கோம். எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸோட வேல்யூஸ் இங்க நான் போட்டிருக்கேன். பெட்ரோல் வந்து 150, அதுக்கு மைலேஜ் எவ்வளவு கொடுக்கும் அப்ராக்சிமேட்டா அப்படின்னு ரஃப் எஸ்டிமேஷன் நான் இங்க டிசைன் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இதை நம்ம டென்சர்ஃப்ளோ மாடல்ல யூஸ் பண்ணி எப்படி ப்ரெடிக்ட் ஆகுதுங்கிறத ஒரு ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். ஸோ டென்சர்ஃப்ளோ மாடல் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் TF.Keras சீக்வன்சியல் எடுக்கணும். சீக்வன்சியல்ங்கிறது ஒரு ஸ்டாக் கியூ மாதிரி டிசைன் பண்ணோம். இந்த ஸ்டாக் கியூ குள்ளதான் நம்ம ஹிடன் லேயர்ஸ் டிசைன் பண்ணுவோம். இன்புட் லேயர் ஆல்ரெடி எக்ஸ் நமக்கு தெரியும். ஹிடன் லேயர்ல நம்ம ரன் பண்ணிட்டு அவுட்புட் வந்து நம்ம எடுக்க போறோம். அதை ப்ரெடிக்டட் பை வேல்யூ எடுக்க போறோம். நெக்ஸ்ட் இப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த சீக்வன்சியல் லேயருக்குள்ள டென்ஸ் லேயரை ஆட் பண்ண போறோம். ஸோ டென்ஸ் லேயர் நமக்கு தெரிஞ்சதுதான் TF.Keras லேயர்ல டென்ஸ் லேயர் யூஸ் பண்றோம். டென்ஸ் லேயர்னா என்ன அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப டென்ஸ் லேயர் யூஸ் பண்ணி தான் ஒரு ஹிடன் லேயர் கிரியேட் பண்றோம். யூனிட்ஸ் 1ங்கிறது ஒரு ஹிடன் லேயர் கிரியேட் பண்றோம். இன்புட் ஷிப் 1ங்கிறது ஒரே ஒரு லேபிள் நம்ம உள்ள பாஸ் பண்றோம் அப்படிங்கிறாங்க மீனிங். எக்ஸ்ங்கிறத உள்ள நான் ஆர்குமெண்ட்டா பாஸ் பண்ண போறேன். அதை பேஸ் பண்ணி ப்ரிடிக்ஷன் வேல்யூஸ் நம்ம ரெஃபர் பண்ண போறோம். அதுக்கான மீனிங் தான் இந்த லைன். இப்ப இந்த டென்ஸ் லேயரை நம்ம ஒரு ஆப்டிமைசர் வச்சு வெரிஃபை பண்ண போறோம். ஆடம் ஆப்டிமைசர் அப்படின்னு வாங்க. இந்த ஆடம் ஆப்டிமைசரை வச்சுதான் நம்ம செக் பண்ண போறோம். லேர்னிங் ரேட் வந்து 0.1ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஏன்னா அது சின்ன சாம்பிள் டேட்டா செட், நிறைய நம்ம தேவைப்படாது. அதனால சிம்பிளா இருக்கிறத வச்சு நம்ம ட்ரை பண்றோம். ஸோ இந்த ஆப்டிமைசர் என்ன பண்ணணும்னா நமக்கு மீன் ஸ்கொயர் கண்டுபிடிக்கும். ஏன்னா லீனியர் ரெகுலேஷன் மாடல், இதுல நமக்கு ஒரு அவுட்புட் பாத்தீங்கன்னா லாஸ் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம செக் பண்ணோம். அதுக்காக தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதை நம்ம சம்மரி செக் பண்ண போறோம். ஸோ இது எப்படி பிகேவ் பண்ணுங்கிறது நம்ம இப்போ ஒரு சம்மரியில் எடுத்து பார்த்தோம்னா ஒரு ஐடியா கிடைக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு லேயர் டென்ஸ் லேயர் கிரியேட் ஆகுது. அவுட் புட் ஷேப் பண்ணி ஒன்னா 2 பேராமீட்டர் உள்ள பாஸ் ஆகுது. ரொம்ப சிம்பிளா தான் எடுத்திருக்கோம். ஏன்னா வந்து சின்ன ஒரு எக்ஸ்ங்கிற ஒரே ஒரு ஆர்கியூமெண்ட் மட்டும் நம்ம பாஸ் பண்ணி செக் பண்ண போறோம். இப்ப இந்த மாடல நம்ம ஃபிட் பண்ணி அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். சோ ஆக்சுவலா நம்மள்ட்ட இருக்கிற அந்த மாடல்ல வந்து எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ வந்து உள்ள இன்பில்ட் பண்ணிட்டு 200 ஐட்ரேஷன்ஸ் நம்ம கொடுக்கலாம் இப்போச்சுல. சோ இது ரன் பண்ணி நமக்கு அவுட்புட் எப்படி வருங்கிறத சப்போஸ் பார்ப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா GPU 90% வரைக்குமே நமக்கு யூஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபுல் ஐட்ரேஷன் பண்ணிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளான டேட்டா செட் தான், அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நமக்கு அவுட் புட் பார்த்துக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இதோட லாஸ் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ லாஸ் ஃபங்க்ஷனில் ஹிஸ்ட்ரி நம்ம எடுத்திருக்கோம். அந்த ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி நம்ம பிளாட் பண்ணி பார்க்கலாம் எப்படி நமக்கு ஒரு ரெகுலேஷன் லைன் அது டிஸ்கிரைம் பண்ணுது. ஸோ நமக்கு ஒரு லாஸ் ஃபங்க்ஷன் அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகிட்டே வருது. 200 ரீபோர்ட்ஸில் வரும்போது ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இந்த மாடலை வச்சு ஒரு ப்ரெடிக்ட் ஒய்யோட வேல்யூ நம்ம எடுக்க போகிறோம். ஸோ மாடல் ஆல்ரெடி நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். இந்த மாடலோட அவுட் புட்டை நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். அது ஒய்யோட வேல்யூவை செட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நமக்கு ஒய் இருக்கு ரெஃபரன்ஸ்க்கு. பட் ஆனால் இது ப்ரெடிக்ட் பண்ணுறது எக்ஸாக வச்சு மாடல் என்ன ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிறத இங்கே நாங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த அவுட்புட் வந்து நான் என்ன பண்ணேன்னா எக்ஸ் அண்ட் ஒய் ஆல்ரெடி லைன் நம்பர் 14ல நான் வச்சிருக்கேன், அதே வேல்யூ தான் இங்கே வச்சிருக்கேன். எக்ஸ் அண்ட் ஒய் வந்து நமக்கு ரெட் கலர் டாட் மேட்ரிக்ஸ் மாதிரி கிரியேட் ஆகும். அதுக்குள்ள நம்ம இன்னொரு பிளாட் லைன் கிரியேட் பண்றோம். அந்த லைன் என்ன பண்ணா எக்ஸை பேஸ் பண்ணி ஒய்யோட ப்ரெடிக்ஷன் லைன் ப்ரெடிக்ஷன் மாடலோட அவுட்புட் வச்சு ஒரு லீனியர் ரெகுலேஷன் லைனை கிரியேட் பண்ண போகுது. அதுதான் இங்கே அவுட்புட்டாக நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைன் கிரியேட் ஆயிருக்கு. இது ஆல்ரெடி இருக்க நம்ம டேட்டா செட்டு. ஸோ ஸ்கேட்டர்டாக இருக்கு, அதில் ஒரு லைன் லீனியர் ரெகுலேஷன் லைன் மாதிரி டென்சர்ஃப்ளோ கிரியேட் பண்ணி. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அவுட்புட் பார்க்க போகணும். ஸோ சார்ட்டில் நமக்கு அந்த லைன் எப்படி கிரியேட் ஆயிருக்குன்னு நமக்கு தெரியுது. இப்போ இதை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா மாடல் ஆல்ரெடி டிசைன் ஆயிடுச்சு, இதுக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதனால மாடல் இருக்க வேல்யூ வச்சு எக்ஸுக்கு 5 ஒரே ஒரு 5 லிட்டர் இருந்ததுன்னா என்ன மாடல் கொடுக்குது, நம்மளோட ஒயில் என்ன வேல்யூ இருக்குன்றது நம்ம எழுதி கம்பேர் பண்ண போறோம். ஸோ நமக்கு இப்போ ப்ரெடிக்ட் பண்ண வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 லிட்டர்ஸ்க்கு வந்து 81 கிலோமீட்டர் வரைக்கும், அதாவது 82 வச்சுக்கலாம், அப்ராக்சிமேட்டாக 82 கிலோமீட்டர் வரைக்குமே நமக்கு மைலேஜ் கிடைக்குங்கிறது டென்சர்ஃப்ளோ மாடல் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. இது நம்ம டேட்டா செட்டோட வச்சு கம்பேர் பண்ணோம்னா 90 கிலோமீட்டர்ஸ் கொடுக்குது. ஸோ இங்கே நமக்கு ஆக்சுவலாக வந்து ஒய்யோட ப்ரொடக்ஷன் வேல்யூவில் 90 கிலோமீட்டர்ஸ் வந்து 5 லிட்டருக்கு பெட்ரோலுக்கு கொடுக்குதுங்கிறது நமக்கு தெரியும். பட் நம்ம மாடல் என்ன ப்ரொடக்ட் பண்ணியிருக்கோன்னா 82 அப்ராக்சிமேட்லாம். ஸோ இது சிம்பிள் டேட்டா செட், ஸோ அதனால நமக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் கிடையாது. பட் ஃபைன் டியூனிங்லாம் என்னங்கிறது அப்கமிங் செஷனில் பார்க்கலாம். தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ப்ரொவைட் வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ்.